தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. பள்ளி பருவ மாணவர்களுக்கு இந்த ஒரு காலம் எப்படி இருக்கும்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. அடாது மழை பெய்தாலும், விடாது வெயில் காஞ்சாலும் சூரியன் தன்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்காரு. பள்ளி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்க வேலையை செய்யுங்க. ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை அது பலமா மாத்துமா இல்ல பலகீனமா மாத்துமா? யாருடைய சேர்ந்து அவர் இருக்காரோ அதனுடைய பலம் தரக்கூடியவர். ஜாதகத்தில் வந்து புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க? மனதிலேயே இவங்க தன்னுடைய ஆதிக்கத்தெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து வந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பல நேயர்கள் வந்து நம்மக்கிட்ட ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் அவர்கள். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என் அன்பு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார். சொல்லுமா. வந்து சுயதொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் தொடங்குறாங்க, தொடங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து சுபமாக போய் முடியுமா இல்லை அசுபமாக முடியுமா? இந்த நேரத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஒட்டுமொத்தமாக எல்லா வேலைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலைகள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே சார். சரி, ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டு பயணம் போகிறவங்க மட்டும் போகலாம், மித்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இது இல்லாமல் எந்த ஒரு வேலையை இந்த ஒரு காலகட்டத்தில் செஞ்சால் நல்லா இருக்கும்? கடவுள் கொடுத்த இயற்கை வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. சாப்பிட்றது, தூங்குறது, நம்ம வேலை என்னவோ அதை செய்யறது, அதை வண்டி பார்த்துக்கிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து நேரத்துக்கு பார்த்துட்ருங்க. புதிய முயற்சிகள் தள்ளி போடுங்க. குழந்தைகளை தட்டி கொடுத்து வளங்க, அரவணைச்சு போங்க. ரெண்டாவது, இது ஒரு சுபமான காலம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸு ஆஃபீஸு ஆஃபீஸுன்னு சுற்றின்னு இருந்தீங்க, இப்போ நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்ப உறவுகள்னு சேர்ற காலம். சூப்பர். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இனிமேற்பட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது உங்கள் பிள்ளைங்க, பொண்ணுங்க, உங்கள் ஒய்ஃபு, நீங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும். ஓகே சார், நல்ல விஷயம் சார். சார், அதே மாதிரி அந்த சாப்பிடும்போது காலையில் ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு பாருங்க, அதை சமாதானப்படுத்திங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உட்காந்தே சாப்பிடாமல் வேலை வேலை தொழில் தொழில்னு அலைஞ்சவங்க அத்தனை பேரும், கணவன் மனைவி உறவு கூட உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஊட்டி விடுங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு ஊட்டி விடட்டும், நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. இந்த கிரகத்தினுடைய ஸ்திதியை சுபமாக மாற்றிங்க. உங்கள் குடும்பத்தோட குதூகலமாக இருந்தீங்கன்னா அந்த சனியினுடைய பார்வை, ராகுனுடைய தாக்கம் வெட்கி தலை குனிந்து விடுவார். சூப்பர் சார், சூப்பர் சார், நல்லா சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு நிறைவான ஒரு கேள்வி வந்துருக்கு சார். என்னென்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யாமல் சும்மா இருக்கிறதே சுபம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஒரு பீரியடில் தான் வந்து ஸ்கூல் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வருது. எல்லாருமே சொல்கிற விஷயந்தான், ஒரு பிள்ளையோட அந்த 10th 12th ரிசல்ட்ஸ் தான் அவங்களோட தலையெழுத்தையும் வந்து நிர்ணயிக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த பள்ளி பருவ மாணவர்களுக்கு இந்த ஒரு காலம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சு இந்த சனி ராகு பார்வையிலிருந்து தப்பிச்சுக்கலாம் சார்? இந்த காலகட்டம் தானே அந்த கிரகங்கள் சேர்க்கை. இந்த அகாடமிக் இயர் போன ஜூலைல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்களே, அவங்க அப்பவே படிச்சிருக்காங்கல்ல, அப்ப அந்தனுடைய பிரெயின்ல இருக்கும்ல. இது நடக்க போறது ஒரு 2-3 மாசம் தானே, அது ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ரெண்டாவது, கிரகங்கள் வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க, அடாது மழை பெய்தாலும், விடாது வெயில் காஞ்சாலும் சூரியன் தன்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்காரு. அது மாதிரி பள்ளி பருவ படிக்க பள்ளி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் வேலையை செய்யுங்க. கிரக சேர்க்கை அதெல்லாம் வந்து
வேற மற்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தான், படிப்பு கிடையாது. இந்த நிகழ்ச்சியில நான் எங்காவது சொன்னா நீங்க வேலைக்கு போகாதீங்க, சொல்லல, வீட்லயே இருங்கன்னு சொன்னா சொல்லல, போயிட்டு வந்து உங்க மனைவிக்கு ஊட்டி விடுங்க, உங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்கன்னு சொன்னனே ஒழிய, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. புதிய முயற்சிகள் தவிர்த்து வேண்டாம். அப்போ படிக்கிற பிள்ளைங்க ஏற்கனவே படித்ததை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க, ஏன்னா மெமரியில் வந்து உட்காரும். பேனிக் ஆகாதீங்க. எக்ஸாமில் உங்களுக்கு ஷீட் கொடுத்த உடனே க்வெஸ்சன் பேப்பரை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க. அந்த கேள்வியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகு கேதுவெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் குரு நீங்கள் தான். அக்ஷரம் என்ன அக்ஷரம்? சரஸ்வதி அக்ஷரம். அந்த சரஸ்வதி அக்ஷரத்தை எழுத போகிறது நீங்கள் தான். நீங்கள் தான் குரு. குருவாக நினச்சி எழுதுங்க, வெற்றி உங்கள் பக்கம்தான். சூரியனுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க சார்? பொதுவாகவே சூரியன் அப்படின்னா ஆத்ம காரகன்னு பேர். சிருஷ்டியை தருபவன், பூமியில் இருந்து உற்பத்தியை ஏற்படுத்தக்கூடியவன். அது மட்டும் இல்லை, சின்ன ஒரு உஷ்ணம்தான் கர்ப்பத்தை தரக்கூடியவன், அதில் இருந்து உயிர் பிரிக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட ஆத்ம காரகன் ஒரு ஜாதகத்தில் வலுத்து இருந்தால், உச்சம் பெற்று இருந்தால், ஆட்சி பெற்று இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு பொதுவான பலன் தானே ஒழிய, அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, அது வந்து குரு பார்வை இருக்கா, மகாதிசைகள் நடக்கா, அந்த சூரிய திசை வருமா அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும். இது பொதுவான விதி. அதே நேரத்தில் இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸம்மாக இருப்பாங்க. அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண், நீண்ட தோல். அந்த கண்ணை வந்து இன்னொரு முறை பார்க்கலாமா அப்படின்னு அவங்களுடைய அந்த பார்வை இருக்கும். ஆமாம், அதே நேரத்தில் பேசுறது எப்படி பேசுவாங்கங்கிற, எங்கள் அப்பா தெளிவாக பேசுவாங்க. ரெண்டாவது அரிசனா கோவம் வந்துடும், அதான் சொல்லிட்டல்ல அப்படின்வாங்க. அதே நேரத்தில் தப்பு தண்டாக்கு போகக்கூடியவர்கள் அல்ல, நேர்மையானவர்கள். இவங்கக்கிட்ட இன்னொரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியே நீயும் கரெக்டாக இருக்கணும்னு. நான் கரெக்டாக இருந்தால் பத்தாது, நீயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களே ஒழிய, அடுத்தவங்கக்கிட்ட இங்கேருந்து இவங்க வாங்கிறதுங்கிறதும் உதவி கேட்கறதுங்கிறதும் நிறைய முறை யோசிப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து தெளிவாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாலே அவங்க எதிர்க்க நின்று தான் நம்ம பேச முடியும். பின்னாடி போய் பேசுகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு அது எப்படி தான் காது கேட்கும் தெரியாது, கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப கிளியராக சொல்லிடுவாங்க. அதனால் இந்த சூரியன் இது பலம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க நீ எப்படியாப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் காவல்துறையில், இராணுவத்துறையில் இவங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு நீதிபதிகளாகவோ, வக்கீல் தொழில் செய்யக்கூடியவர்களாகவோ, அடுத்தவன் தலையெழுத்தை எழுதக்கூடியவர்களாகவோ இவங்க இருப்பாங்க. இதில் நிறைய பேர் ஆசிரியர்களாக இருப்பாங்க, காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்மென்னாக இருப்பாங்க, நல்ல உடல்வாகு மிக்கவர்களாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க இருப்பாங்க. இப்படி சுப பலனாக கொடுத்துக்கிட்டே போகலாம். இவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாக்கு தான் அவங்களுக்கு பலவீனம். அதனால் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் கோபத்தையும், தன்னை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்குற அந்த மனோபாவத்தையும் இவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அருமை சார், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை அது பலமாக மாற்றுமா இல்லை பலகீனமாக மாற்றுமா? சுக்கிரன் வந்து பொதுவாகவே யாருடைய சேர்ந்து அவர் இருக்காரோ அதனுடைய பலம் தரக்கூடியவர். பொதுவாகவே அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய பகை கிரகங்கள், உச்சம் நீச்சம், இவர் வந்து உச்சம் பெறாமல் இருக்கிறதே ஒரு விதத்தில் நல்லது தான். ஒரு சில பேருக்கு இவங்க உச்சம் பெறுறதுனாலேயே அவங்க வாழ்க்கை பாதிக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. இவங்களுடைய உறவுலெல்லாம் வந்து தெளிவாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க, நிறைய கேளிக்கைகள், நிறைய ட்ரெஸ் பண்ணிக்கிறது, பெர்ஃப்யூம் போட்டுக்கிறது. அதே மாதிரி தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் தன்னை வந்து புகழணும், தன்னை வந்து சார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை சார், நீங்கள் ரொம்ப சூப்பர் சார், சார் எப்படி இருக்கீங்க தெரியல சார், அந்த ஷர்ட் எங்கே சார் வாங்குறீங்க
ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மயங்க விழுந்துருவாங்க. அதுதான் இவங்களது பலம், அதுதான் இவர்களது பலவீனம். ஏன்னா பெரிய பதவியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இதையெல்லாம் சொல்லியே அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆகவே பலவீனம் வெளியே தெரியாமல் இவங்க இருந்தாங்கன்னா இவங்க ஜெயிக்கலாம். முக்கியமாக இவங்க வந்து பெண்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஆண்களாக இருந்தாங்கன்னா அடுத்தவங்க பணத்தை செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க, யாரை எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் மடக்கலாம் அப்படின்னு தெளிவான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையுமே நம்பிடுவாங்க. மோசம் போகிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துருவாங்க. இப்போ இவங்கக்கிட்ட போய் நீங்கள் சார் ரொம்ப பசிக்குது சார் ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்க சார் அப்படின்னா அதோடு இவங்க போக மாட்டாங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினச்சி அந்த அவங்களுக்கு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துருவாங்க, அவங்களுக்காக இவங்க வாழ்வாங்க. ஸோ பிறருக்காக வாழக்கூடிய ஒரு தன்மையுடையவர்களாக இவங்க இருப்பாங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி வாழ்வாங்க, அவங்களுக்கு மேன்மையாக இருக்குமா இல்லை கொஞ்சம் டவுனாக இருக்குமா சார்? இவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, தெளிவாக பேசுவாங்க, ஓரளவுக்கு அந்த சூரியனுக்கு சொன்ன அந்த பலன்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. இவங்கக்கிட்ட பணம் வாங்கினவங்க அத்தனை பேருமே சுகமாக மாநிறமான ஆட்களாக இருப்பாங்க, அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண், கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இது வந்து சப்பியாக இருக்கும். ஸோ தெளிவாக பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் முன்கோபம் ஜாஸ்தி. அவங்க சொன்னதை ஒரு முறை சொன்னதை தெளிவாக கேட்டுருந்தோம், ரெண்டாவது வாட்டி சொன்னாங்க அப்படின்னா அதை அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க. அதாவது ஏதோ ஒரு மிருகத்துக்கு கால் ஒன்று உடஞ்சி போயிருக்குன்னு இவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம ஒத்துக்கணும், அப்படி ஒத்துக்கலைன்னா காலை ஒடிச்சே காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்க மங்களத்தை தருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த மங்களத்தை சொல்லக்கூடிய இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் மங்களத்தை ஏற்படுத்திக்குவாங்க. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவியாகவும் உபத்திரவம் இல்லாமலும் தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த முன்கோபமும் தான தர்மமும் அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்கிறதுமே இவங்களுக்கு சில நேரத்தில் உபத்திரவமாக இருக்கும். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி இவங்க சும்மா இருக்கிறவனும் வேலை வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, சொத்துக்கள் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் சேர்த்து வச்சு அரசியல் தலைவராகவோ அல்லது கவர்மெண்டில் ஆஃபீஸில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாவோ இவங்கெல்லாம் உதவி செஞ்சு அவங்களாலே பிரச்சனையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. அதனால் இவங்க வேலையை பார்த்தாங்கன்னா வாழ்க்கை சுபமாக இருக்கும். அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ வந்து ஜாதகத்தில் வந்துட்டு புதனுடைய ஆதிக்கம், ஜாதகத்தில் வந்து புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க சார்? ஒரு அடர்ந்த புருவம், குறுகிய நெற்றி, அதே நேரத்தில் தெளிவான சிந்தனை, மனதிலேயே இவங்க தன்னுடைய ஆதிக்கத்தெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. நேர காலம் வரும்போது அதை உபயோகப்படுத்துவாங்க. அவங்க எப்போ உபயோகப்படுத்துவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், புதிய புதிய படிப்புகளை இவங்க படிப்பாங்க. கல்வியில் மட்டுமே இவங்களுக்கு ஈடுபாடுன்னு சொல்ல முடியாது, கலைகளில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க, பெருமாளை வழிபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தான தர்மங்கள் செய்வாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ரொம்ப அதீதமான சாஸ்திர நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. அந்த கோவில்கள், ஞானம், இறப்புக்கு பிறகு ஏற்படக்கூடிய வாழ்க்கை, முக்தி பெறுவது எப்படி அப்படின்லாம் சின்ன வயசுலேயே இவங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வரும். இந்த புதன் கெட்டாலும் பலன் கிடைக்கும், உச்சம் பெற்றாலும் கெட்டம் கிடைக்கும். மற்ற கிரகங்கள்லாம் கெட்டு போனால் அதனுடைய பலன் இருக்காது, குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் புதன் மட்டும் கெட்டு போயிட்டா அதனுடைய பலன் இரட்டிப்பாக இருக்கும். ஆகவே புதன் என்பவர் கெட்டாலும் பலன், நல்லா இருந்தாலும் பலன். கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.